இன்றைய தினம் டெல்லியில் நடைபெறும் செயற்குழு கூட்டத்திற்கு அதிமுகவினரும் செல்கின்றனராம். இது முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. தேர்தலை சந்திக்கும் மாநிலங்களில் என்ன மாதிரியான உத்திகளை கையாள வேண்டும் என்பது குறித்து இதில் ஆலோசிக்கப்பட உள்ளது. மேலும் மோடி அரசின் சாதனைகளை மக்களிடம் கொண்டு செல்வதற்கான வழிகள் குறித்தும் ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்னதாக இன்று பிரதமர் மோடி தேசிய தலைவர் டெல்லிக்கு ஒரு சாலை வழி பேரணியை நடத்துகின்றார். அதன் பிறகு பிரதமர் மோடி பேசும்போது வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தல்களுக்கும் 2024 மக்களவை தேர்தலுக்கும் தயாராக வேண்டிய நடவடிக்கை குறித்தும் பாஜக நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு அறிவுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பொருளாதாரம், அரசியல், ஏழைகள் நலன் மற்றும் இந்தியாவின் G20 தலைவர் பதவிக்கான 4 முக்கிய தீர்மானங்களை பாஜக இந்த கூட்டத்தில் நிறைவேற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பாஜக தேசிய தலைவராக உள்ள JP நட்டாவின் பதவிக்காலம் இந்த மாதத்துடன் நிறைவடைகின்றது. இந்த ஆண்டு பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் JP நட்டாவின் பதவிக்காலம் மேலும் ஓராண்டு நீடிக்கப்படுமா என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அது குறித்தும் இன்று கூட்டத்தில் ஆலோசனை. பாஜக தேசிய தலைவராக இருந்த அமித்ஷா மத்திய உள்துறை அமைச்சரானதால் 2020 JP நட்டா தலைவராக தேர்வு செய்யப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, JP நட்டாவை தலைவராக்கும் இந்த பிளானும் மற்றும் இன்று நடைபெறவிருக்கும் கூட்டம் குறித்தும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிக்கலாம்.